ஹாய் காய்ஸ் அண்ட் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு க்ரைம் ஒரு த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆனால் கர்மா தமிழ் மூவி தான். 2015 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து எந்த ஒரு தியேட்டர்ஸ்லேயும் ரிலீஸ் ஆகலை, அண்ட் ஓடிடி தளங்களில் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு, அண்ட் கூகுள் ப்ளே அந்த மாதிரி கூகுள் ஸ்டோரில், அண்ட் யூடியூப்பில், அண்ட் ஆப்பிள் ஸ்டோரில் அந்த மாதிரி ஓடிடி தளங்களில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு அவார்ட் வின்னிங்காக எடுக்கப்பட்ட மூவி. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ரெண்டு பேர் மட்டுமே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு விசாரணை மாதிரி நடக்கும். ஸோ அதுதான் மொத்த படமும் இந்த படத்தில். இந்த படத்தோட ஒன் லைனர் என்ன அப்படின்னா, ஒரு நாவல் ரைட்டரான தமிழ் செல்வன் அப்படின்னு ஒருத்தர் அவரோட வைஃபை வந்து யாரோ மர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அதை விசாரிக்க வர்ற போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அந்த தமிழ் செல்வனும் ரெண்டு பேரும் பேசக்கூடிய அந்த விசாரணை கான்வர்சேஷன் தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஸ்டோரியும். அண்ட் இப்போது இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போயிடலாம். இந்த அதான் நான் ஒன்றிலே சொல்லிட்டேன், இவ்வளோ தான் ஸ்டோரி இவ்வளோ தான். இந்த படத்தில் பிரேமில் நமக்கு காட்டக்கூடிய ஆக்கள் ரெண்டே பேர் தான் இருப்பாங்க, இந்த தமிழ் செல்வன் இந்த போலீஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் ஓடக்கூடிய படத்தில் வேறு எந்த ஒரு ஆளுமே இந்த ப்ளே ஸ்க்ரீனுக்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க. இந்த படம் உண்மையாகவே எப்படி இருக்குது அப்படின்னா, நிஜமாகவே இந்த படம் பார்த்திங்கன்னா யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா, இப்போ 1990 2002 வரைக்கும் பிரபல நாவல் ரைட்டர் ராஜேஷ்குமாரோட க்ரைம் ஸ்டோரி வந்து யார் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த க்ரைம் ஸ்டோரி மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். ஸோ அந்த க்ரைம் ஸ்டோரியை படித்து க்ரைம் ஸ்டோரியை புக்காக படித்து பிடிச்சவங்களுக்கு இந்த படம் வந்து டெஃபினட்டாக பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இப்போது இந்த 2K கிட்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த படம் பிடிக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக பிடிக்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம், ஒரு படம் நமக்கு பேசிக்காக எப்படி காட்டுவான்னா ஒரு கான்வர்சேஷன் போகும். ஸோ அந்த ரெண்டு பேரும் விசாரணை நடக்கும்போதும் அந்த ஹீரோ இல்லை போலீஸ் ஒரு கதை சொல்லும்போதும் அதை நமக்கு விஷுவலாக வந்து நமக்கு ஷோ பண்ணுவாங்க பிக்சர் ஸ்க்ரீனில். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷுவலுமே கிடையாது. ஒரு கதை சொல்கிறாங்கன்னா அது வாயால் மட்டும் ஒரு மவுத் டாக்காக தான் நமக்கு வெளியில் வந்து வருமே தவிர விஷுவலாக அந்த விஷுவலாக அவங்க சொல்கிறது வந்து நமக்கு காமிக்கப்பட மாட்டாது. ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து ராஜேஷ்குமாரோட எனக்கு பிடிக்குமோ இல்லை க்ரைம் ஒரு ஸ்டோரி வந்து யாருக்கு பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த படம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த படத்தில் பர்டிகுலராக எனக்கு வந்து ரொம்ப அனீசியாக அதாவது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து போலீஸ் வந்து நம்ம வைஃப் அவர் வந்து விசாரணை பண்ணுவார் நம்ம நாவல் ரைட்டர் தமிழ்ச்சொல்லர் அவர்களை. ஸோ அப்படி விசாரணை பண்ணும்போது அவர் வந்து கேட்பார், வந்து நிறைய பேர் வந்து கேட்பார் இந்த மாதிரி அவங்களோட அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மச்சான் இருப்பான். ஸோ அந்த அவரோட ஃப்ரெண்டு பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அப்புறம் அந்த பிளம்பர் எலக்ட்ரிஷியன் வந்து ஒருத்தர் பேர் சொல்லுவார். ஸோ அவங்க எல்லாமே எவ்வளவு ஹைட் இருப்பாங்க அப்படின்னா 6 feet அப்படின்னு ரிப்பீட்டடாக அந்த வார்த்தை வந்து திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அவர் அது எதுக்காக சொன்னார் இல்லை, ஒரு வார்த்தை வந்து ஒரு ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிற இடங்களில் ஒருத்தர் வந்து திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் சலிப்பு தட்ட தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ரிப்பீட்டராக செய்வாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் வந்து என்ன போட்டிருந்தார் அப்படின்னு, ஐ மீன் என்ன உடை உடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்க, லுங்கியும் ஒரு ஷர்ட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். லுங்கி கட்டியிருந்தார், ஓகே. அவள் செப்பல் போட்டிருந்தாரா இல்லை வந்து ஷூ போட்டிருந்தாரா அப்படின் மாதிரி கேட்பாங்க. லுங்கி போட்டிருந்தா வந்து செப்பல் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி அன்னீசியான க்வெஸ்சன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது வந்து செப்பல் போட்டிருக்காரா அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் அன்னீசியாகவே நமக்கு தோணுச்சு, எனக்கு பர்டிகுலராக தோணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி படம் பார்க்கும்போது தோணுச்சான்னு சொல்லுங்கள். மற்றபடி இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ படத்தோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொலை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருவார். ஸோ கண்டுபிடிச்சதுக்கு பிற்பாடு தான் வந்து அவர் வந்து எப்படி கொலை பண்ணார் அப்படின்றத நமக்கு வந்து அதுவும் விஷுவலாக காமிக்க மாட்டாங்க, நமக்கு ஒரு வாய்ஸ் மாதிரி பின்னாடி போகிற மாதிரி தான் காமிச்சு இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த படத்தில் இந்த படம் இவர் தான் கொலை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஈஸியாகவே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டு வரும், ஸோ இவர் பண்ணலையோ அப்படின்னு டவுட்டு வரும். பட் கிளைமேக்ஸ் ஒரு 2 minutes தான் வந்து ஓ இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ப்ரொடெக்ட் ஆகிற மாதிரி இந்த படம் இருக்கும். இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு புதிய முயற்சி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நூறாண்டுகள் சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு சினிமா வந்து வந்தது கிடையாது. ஒரு ரெண்டு பேர் வந்து கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து
இப்போ ஒத்த செருப்பு படம் வந்துச்சு, அது கூட நிறைய பேர் பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து ரெண்டு பேர் மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ அதுவே வந்து வித்தியாசமான ஒரு மூவியாக இருக்கும். ஸோ கர்மா இந்த படத்துக்கு பேர். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த படம் வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போய் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். ஸோ கர்மா, அதுக்கு மீனிங் தெரியும் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் போய் இந்த படத்தை ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த படம் இப்போது பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு மூவி, ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவின்னு நான் டெஃபினட்டாக சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி இந்த படம் வந்து. அது ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிற கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்னா, அதாவது நமக்கு போர் அடிக்காது. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அந்த விஷயம் ஒரு இப்போ ரெண்டு பேரும் பேசும்போது அப்படின்னு போது நேருக்குமே வந்து ஃபேஸ் ஆஃப் ஃபேஸ் பேசும்போது அவங்க நமக்கு சில இடங்களில் தொய்வு ஏற்படலாம். பட் ஒரு சில இடங்கள், அதாவது அந்த ரிப்பீட்டர் வார்த்தைகள் தான் நமக்கு தொய்வு ஏற்படுத்துமே தவிர, அவங்க பேசிக்கிற அந்த விசாரணை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த போலீஸ்கார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொஸ்டின் கேட்பார். அதே மாதிரி ஹீரோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பதிலும் சொல்லுவார். அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் நமக்கு பார்த்திங்கன்னா 10-7 தாராளமாக கொடுக்கலாம். இந்த படம் IMDB-ல இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10-7 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்த்தான மூவி. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த படத்தை மிஸ் பண்ணுறீங்களோ தயவு செஞ்சு போய் பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான தமிழ் சினிமா நம்ம அந்த வரவேற்று தான் ஆகணும். ஸோ இப்போது இந்த படம் வந்து அமேசானில் தான் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.